ஆயுர்வேதத்தை பற்றி என்னை பேச அழைத்ததற்கு திரு வெங்கட்ரமணி அவர்களுக்கும் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் எனது நண்பர் திரு தத்துவமசி தீட்சித் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புண்ணியமான தினத்தில் படித்தவர்கள் இருக்கின்ற ஒரு இடத்திலே வைத்திய சாஸ்திரத்தை பற்றி பேசுவதை பெருமையாக நினைக்கிறேன். சரக சம்ஹிதையிலே ஆத்ரேயர் முதல் முதலாக எழுதப்பட்ட மருத்துவ புத்தகமாகிய சரக சம்ஹிதையில் புனர்வசு ஆத்ரேயர் பரத்வாஜரின் மாணவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். அந்த பேருக்கு அக்னிவேஷர், பேளர், ஜதுகர்ணர், பராசரர், ஹாரிதர், க்ஷாரபாணி அப்படின்னு ஆறு சிஷ்யா. அந்த வித்வத் சதஸ்ல பரத்வாஜருக்கு தான் முக்கியத்துவம். சதசுக்கு மரியாதையே நம சதசே அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்வது பரத்வாஜருக்கு தான். அப்படி பரத்வாஜர் மாதிரி வீற்றிருக்கின்ற பெரியவர் டாக்டர் கல்யாணராமனுக்கு எனது நமஸ்கரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுஸ்ருதம் நஸ்ருதம் ஏன கிமன்யேகி பகுபிகி ஸ்ருதைஹி. சுஸ்ருத சம்ஹிதையை போன்ற ஒரு சிறந்த புத்தகம் இல்லை. சுஸ்ருதத்தை சுருதம் செய்யாவிட்டால், கேட்காவிட்டால் வைத்திய சாஸ்திரத்தை படித்து பிரயோஜனமில்லை என்று கூறுவது உண்டு. இங்கே விருத்த சுஸ்ருதராக அமைந்திருக்கின்ற நமது டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதங்களை கற்று ஆயுர்வேதத்தின் மற்றொரு அங்கமாகிய வேதங்களையும் மந்திரங்களையும் தெய்வ வெபாசிரிய சிகிச்சையாக செய்து வரும் எனது ஆப்த நண்பர் தத்துவமசி தீட்சிதர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த இல்லை இது போறோம். 1986 நான் ஆயுர்வேத கல்வியை தொடங்கினேன். பிளஸ் டூ படிக்கும் பொழுது எனக்கு சரியாக படிப்பு வரவில்லை. சரியாக படிப்பு வராத காரணத்தினாலும் வேற ஒரு இடத்துலையும் அட்மிஷனும் கிடைக்கல. அப்போ அப்பா வந்து சொன்னார், வைத்தியசாலை நடந்துட்டு இருக்கு, தாத்தா வேதம் படிச்சு வைத்தியசாலையை நடத்திட்டு இருந்தார், அதனால நீ வந்து இந்த வைத்தியத்தை தொடர்ந்து நடத்தணும். அப்போ ஆயுர்வேதத்துக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆயுர்வேதம் சேர்ந்து படித்தேன், சம்ஸ்கிருதம் படித்தேன், நீதி சதகம், தர்க்க சங்கிரகம், சம்ஸ்கிருத கிராமர். அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த ட்ரிகனாமெட்ரியில் இப்படி ஒரு முக்கோணமாக ஒரு கணக்கு உண்டு, அதுக்கு பயந்து தான் இந்த வைத்தியத்துக்கு வந்தது. அது இது கொஞ்சமோ பூர்வ வாசனையோ என்னவோ தெரியல, அது எல்லாமே மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. 5 ஆயுர்வேத கல்வியை கற்று முடித்த பிறகு ஒரு நாள் எனது ஆசிரியர் டாக்டர் வைத்தியநாதன் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. யாரோ சொன்னால் இவர் தான் எக்ஸாமினராக வருவார் அப்படின்னு சொன்னபோது நான் அவரிடம் போனேன். அந்த உள் எண்ணம் வந்து அவ்வளவு ஒழுக்கமானதாக இருக்கலை. இவருக்கு போய் சோப்பு போட்டால் மார்க் கிடைக்குன்னு தான் நான் போனேன். ஆனால் அந்த பெரியவர் என்னை தடுத்து ஆட்கொண்டார். மகாதேவருடைய பேரனாக இருந்து கொண்டு இப்படி அப்பொழுதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தின் மேல் மிக்க மோகம் ஏற்பட்டு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜிலெல்லாம் எங்களுக்கு போஸ்டிங் இருந்தது. அப்போ நாங்கள் ஆயுர்வேதா காலேஜ் ஹாஸ்டல் இருந்து இந்த ஆப்ரன் சொல்லக்கூடிய கோட்டை போட்டுண்டு போவோம். நம்ம படிச்சுக்கிற மெத்தடு வேற. இதை போட்டுண்டு போனால் 29C உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும், அதனால அதை போட்டுண்டு போவோம். ஆனா தன்வந்திரியினுடைய சுரூபம் சொல்லும் போது கூட சூக்மஸ்வச்சாதி ஹிருத்யாம் சுகபரிவில சன்மௌலி அம்போஜ நேத்திரம் அப்படின்னு தான் வருது. சூக்ம ஸ்வச்ச அம்சுக பரிவிலசன் மௌலி, மெல்லிய வெள்ளை துணியினாலான தலப்பாகையை அணிந்தவர். வைத்தியன் வந்து தலப்பாக வச்சுக்கணும். இப்ப நான் தலப்பாக போட்டுன்னு வந்து நின்னா நல்லா இருக்குமா? இப்ப தலப்பாக போட்டு எங்க தாத்தா காலத்தில் இருந்தது. அப்பொழுது வைத்தியநாதன் சார் அவர்கள் என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். ஒரு பெரிய பரம்பரையில் வைத்திய வித்யா சம்பிரதாய கர்த்திருப்போ வைத்திய ரிஷிப்போ நமோ குருப்யஹா அப்படிங்கிற ஒரு ஆர்ஷம், ரிஷயோகோ இதம், ரிஷிகள் வந்து வழி வந்த ஒரு கல்வியை படிச்சுட்டு இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இப்படி ஊற சுத்தின் இருக்கியே, ஏன் நீ படிக்கல அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கிளாஸுக்கு போறேன், ரொம்ப ட்ரையா இருக்கு சார், ஒன்னும் புரியல, ஏதோ புக்கை கொண்டு வரா ஸ்லோகத்தை சொல்றா, ஒன்னும் ஒரு தாக்கம் ஏற்படவில்லை. உங்களால் அந்த தாக்கத்தை தர முடியுமானால் நான் உங்களிடமிருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், நாளைக்கு காலம்பரம் ஒரு 8 நீ வா.
நான் 8:30 தான் போனேன். நான் கஃப பிரகிருதி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பா. பிரம்மே முகூர்த்தே உத்திஷ்டே சில ஆளுகளுக்கு முடியாது. இவர் 7:30 அங்கே உட்காந்துருக்கார். காதல கடுக்கன், குடுமி, ருத்ராட்ச மாலை, பஞ்சகச்சம். முத முதல்ல நான் போய் உட்காடுறேன். எனக்கு மனசில் ஒரு அகங்காரம், நம்ம தாத்தா பெரிய வைத்தியர், இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பெருசாக நடக்கிறது, இவாளெல்லாம் என்ன சொல்லித்தரப்போறா, அப்படி ஒரு எண்ணத்தில் தான் அவர்கிட்ட போனேன். அப்போ போன பொழுது அவர் வாத பித்த கஃபம்னா என்ன அப்படின்னார். நான் வாதம் பித்தம் கஃபம் மாறுதி திருதோஷா சிந்தி பாடி அப்படின்னு சொன்ன. ரொம்ப அமைச்சூராக இருக்கே அப்படி, பாடாந்திரம் சரியில்லையே அப்படின்னார். இதுதான் சொல்லி வாதம் பித்தம் கபச்சேதி திரியோதோஷா சமாசதகா விகிருதா விகிருதா தேகம் கிரந்திதே வர்தயந்திஜே. இவர் தான் சத்குருநாதர், அவருடைய படத்தை அவர் போடுறார். அப்போ அவர் கேட்டார், இந்த வாதம் பித்தம் கஃபம் என்பது மூன்று தத்துவங்கள் அப்பா. சிருஷ்டி ஸ்திதி பிரளயனா ஹேதுகு. காடுன்னு சொல்லும் போது ஜெனரேஷன் ஆபரேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாயுன்னு சொல்லறோம் ரூபரகிதகா ஸ்பர்ஷவான் வாயுகு. ரூபரகிதகா உருவமில்லை, ஸ்பர்ஷவான் ஆனா காத்து ஃபேனு கீழே உட்காண்டிருக்கீள் உங்களுக்கு தெரியும், ஆனா பார்க்க முடியாது. உணர முடியும் ஆனால் காண இயலாது. இதுதான் நம்ம பிரம்மா அப்படின்னு சொல்லறோம். இதனாலதான் பிரம்மாவுக்கு கோவில் இல்லை. இது நிர்குணமா வழிபட வேண்டிய ஒரு தத்துவம், இது நிர்குணமா உணரப்பட வேண்டிய ஒரு தத்துவம், இது உன் உடம்புக்குள்ளேயே இருக்கு, இதுக்கு வாயு வாதம்னு பேர். அடுத்தது பித்தம்னு சொன்னா பித்தா பிறைசூடி பிரம்மானே புலித்தோலை அறக்கசைத்து. புலி வந்து ராஜசிகம், அவருக்கு எப்போதும் தார பண்ணிட்டு இருக்கோம். சீதே சீத பிரதீகாராக உஷ்ணேஜ உஷ்ண நிவாரணம், விஷ்ணுவுக்கு தார பண்ணலே, சிவன் உஷ்ண தத்துவா இருப்பதனால தார பண்றோம். சிவனுக்கு தலையில சந்திரன் இருக்கு, அதுவும் சீதம்தான். கங்கையும் சீதம்தான். உஷ்ணத்தை சமணம் பண்றதுக்காக இந்த சந்திரன் வச்சிருக்கு. ஓம் உடம்புலையும் பித்தம் இருக்கு. அக்னிரேவ சரீரே பித்தம் அந்தர்கதா ஆம பக்வாசிய மத்தியஸ்தம் பஞ்சமகா பூதாத்வகத்மே அபி தேஜோகுண உத்கர்ஷாது க்ஷபித சோமகுணாது சககாரி வாயு சககாரி காரணை வாயு கிளேதாதிபிர் தகன பாஜனாதி கிரியாக லப்தாக்னி சப்தம் பித்தம் அன்னம் பஜதி சாரகிட்டைகி விபஜதி சேஷாணி ச பித்தஸ்தானானி தத்ரஸ்தமேவ அனுக்கிரகணாது தத் பாஜகம் இத்யுச்சதே. உடம்புல செமிக்கிறதே நீ சாப்பிடுறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது, வெளியில சாப்பிடுறது, என்னென்னமோ சாப்பிடுறிய, சாப்பிட்டு செமிக்க வச்சு உன்னை காப்பாத்துற சக்தியே அக்னி, அந்த அங்கீயதே ஊர்தம் கச்சதீதின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான் பித்தம். கஃபம்னு சொன்னா விஷ்ணு. கஃபம் எங்க இருக்கார், ஜலத்துல இருக்கார். அம்ப பிரதிவீபியாம் ஸ்லேஷ்மாகா, ஜலத்துல இருக்கார். கஃபம் வந்தா இப்போ சைனசைட்டிஸ், ஹைப்போதைராய்டிசம், ஒபீசிட்டி, ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, இதெல்லாம் கஃப சம்பந்தமான நோய்கள். மிக கடுரசமானதும் உட்சமானதும் உஷ்ணமானதும் ரூக்ஷமானதும் எண்ணெய் பசை இல்லாததும் நம்ம கொடுக்கறோம். பெருமாள் கோவிலில் துளசி கொடுக்கறா, அது கடுரசமானது. பெருமாள் ஜல அம்சமா இருக்கிறதுனால அங்க அபிஷேகம் கிடையாது. அப்போ விஷ்ணு தான் உன் உடம்புக்குள்ள இருக்கார். வாதவித்த கஃபங்களை பிரம்மா விஷ்ணு சிகனமா சொல்லி தந்தார். இதுல இருந்து என்னாச்சு, எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுது. ஐ பிகேம் எ டிஃபரண்ட் பர்சன். அதுக்கப்புறம் எல்லாமே திரிதோஷமாக காணக்கூடிய ஒரு ஆற்றல். அவர் இறப்பதற்கு முன்பு சொன்னார், ஜெகத்து இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் நீ திரிதோஷமாக காண்பாய் அப்படின்னார். பெரிய உண்மை. பஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம், ஆக்சிலரேஷனை கொடுக்கறோம், மூவ்மெண்ட், எனி மூவ்மெண்ட் இஸ் வாயு. பிரேக்கை போடுறோம் கஃபம் ஸ்திரத்தம், கிளச்சை போடுறோம் பித்தம். இந்த வண்டியிலேயே இதெல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி, அதுவும் வாதவித்த கவம் தான். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி, அதுவும் வாதவித்த கவம் தான். இந்த நாட்டுக்கே பாரதம்னு பேர். பாவம் ராகம் தாளம். பாவம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன், ராகம் அப்படின்னு சொன்னா எமோஷன், தாளம்னு சொன்னா ரிதம். ரிதம் தான் ஹார்ட், லப் டப் லப் டப்னு அடிக்கிறது பாருங்க, அதுல ப்ராப்ளம் வந்துடுது. எக்டோபிக்ஸ், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், எல்லாம் வாதத்தினுடைய துஷ்டி. வியானேன ரசதாதிர்கி விக்ஷே போஷித கர்மணா யுகவத் சர்வதா அஜஸ்ரோ தேகே விக்ஷிப்பதே சதா. இதுல என்ன வருத்தன்னா, சர்க்குலேஷன் சுசுருத தேகே விக்ஷிப்பதே சதா. ஹிருதயம்ங்கிற வார்த்தைக்கே ஹரதி ததாதி யாதி, இது ஹிருதயம், ரத்தத்தை வாங்கிக் கொள்கிறது,
இரத்தத்தை கொடுக்கிறது, அந்த இரத்தமானது தேகம் முழுவதும் வியாபித்து வருகிறதுன்னு சொன்னது சுசுருதர். சர்க்குலேஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு சுசுருதர் நம்ம சொல்றது இல்லை, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. வியானேன ரசதாதிர்கி விக்ஷே போஷித கர்மனா யுகபத் சர்வதா அஜஸ்ரோ தேகே விக்ஷிப்பதே சதா அப்படின்னு சொன்னது சுசுருதர் தான். இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த வாதபித்த கபங்கள்ல இவ்வளவும் இருக்கு. இந்த பாவம்னா எக்ஸ்பிரஷன், அதுதான் கபம். ராகம்ங்கிறது பித்தம், தாளம்ங்கிறது வாயு. இந்த வாதபித்த கப சம்சர்க்கமா இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுக்கே பாரதம் அப்படின்னு பேர். அப்படி இருக்கப்பட்ட நமது குருநாதர் 18வது வயசுல மகாபரியவாளை சந்திக்கிறார். அப்பதான் இந்த இம்காப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் நடந்தது 70 வருஷத்துக்கு முன்னாடி. இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் அண்ட் சொசைட்டி. அப்போ வெறும் ஓல கொட்டகை தான் இருந்தது. வெறும் ஓல கொட்டகையில இந்த சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் அடுக்கி சாக்குல போட்டிருப்பா. அந்த சாக்குக்கு நடுவில் தான் பெரியவா 7 நாள் அங்க இருந்திருக்கான், இந்த சாக்குக்கு நடுவில். அப்ப இவருக்கு 18 வயசு. அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு, அவசரத்தினால என்னால கொண்டு வர முடியல. அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு, வெரி ரேர் போட்டோ. என் குருநாதருக்கு 18 வயசு இப்போ, கொண்டல்ரா இருந்தார். இப்ப வந்து இவர் வந்து பெரியவா வந்து அங்க வந்து இருந்துக்கும் போது என் குருநாதர்கிட்ட கேட்கிறார், வைத்தியநாதா பச்சை கற்பூரம் எரியுமோடா அப்படின்னு கேட்கிறார். பச்சை கற்பூரத்துக்கு சந்திரபிரபான்னு பேர். சந்திரபிரபாதி குளிகை நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். சந்திரபிரபா வசம் குஷ்டம்னு தொடங்கும். சந்திரபிரபானா சந்திரனுடைய வெண்மை நிறத்தை போன்றிருப்பதுனால அதுக்கு சந்திரபிரபான்னு பேர். கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கார் நம்மால். சந்திரப்பகுதி பச்சை கற்பூரம் எரியுமானோன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்க அந்த மேட்டர் அதோடு முடிஞ்சது. 3 நாள் கழிஞ்சு இவர் அங்கிருந்து போகும்பொழுது அங்க ஒரு தன்வந்திரி விக்கிரகம் இருந்திருக்கு. வைத்தியநாதா எல்லாம் முடிஞ்சு ஆட்கள் வரா போற எல்லாம் வைத்தியநாதா அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துட்டு வா, தீபாராதனை காட்டு. எரிஞ்சிருக்கு, எரியறதா எரியறது, அந்த மாதிரி புத்தி இருக்கணும் அப்படின்னா. அப்படி ஒரு சமாச்சாரம். இன்னொரு சமாச்சாரம், இவர் பார்க்கும் இவர் நல்லா பாடுவர். நம்ம சார் ரொம்ப நல்லா பாடுவர். அப்போ இந்த நாத தனு மனுஷம்ங்கிற கீர்த்தனையே அதுல சத்யோஜாதாதி பஞ்ச வக்திரத சரிகம பதனி வர சப்தஸ்வர நாத தனுமனுஷம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சொல்றோம் இல்லையா. அப்ப இவர் பாடிட்டு இருக்கும் போது நாத பஞ்சவக்ரஜ ஈசானம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் 5 முகம்தானடா இருக்கு. 5 முகத்திலிருந்து எப்படி 7 சுரம் வந்தது? நீயா சொல்றியா, உன் கற்பனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்கேயோ போய் தேடினா அது பிரம்மகாண்டம், பிரம்மகாண்டம் மாதிரியே பழசா இருந்திருக்கான். அப்புறம் எங்கேயோ எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன வியாக்கியானம் கேட்டிருக்காரு? 5 முகம், ஒன்னு வந்து பிரகிருதி, இன்னொன்னு அம்பாள். பிரகிருதியும் அம்பாளும் சாமிக்குள்ளேயே இருக்கு, அதனால 7, 5, 2, 7, 7 இருந்து 7 முகம் வந்ததுன்னு இவர வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. இது நீயா சொல்றியா, யுக்தியா, புஸ்தகத்துல படிச்சியா? இல்ல, இந்த புஸ்தகத்துல இருக்கு, எடுத்துட்டு வானோடனே அப்புறம் பார்த்துட்டு இது எப்படி படிச்சு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இதுக்கெல்லாம் வியாக்கியானம் இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணி. இந்த தெய்வத்தின் குரல் 3வது பகுதியில தான் ஆயுர்வேதத்தை பத்தி வருது. அதுல ரிக்னுடைய உபவேதமா தான் பெரிய பேசியிருக்கார். இப்ப நம்ம வாதபித்த கபங்களை பத்தி பார்த்தோம். இந்த ஆயுர்வேதம்ங்கிறதே ஆயுரஸ்மின் வித்யதே நாம் ஸ்வஸ்தஸ்ய சம்ரட்சணம். ஸ்வஸ்தம்ங்கிறது வார்த்தைக்கே, ஆரோக்கியம்ங்கிற வார்த்தைக்கு ஸ்வஸ்தம்னு பேர். ஸ்வே திஷ்டதி இதி, தன்னை உணர்ந்த நிலை அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியம் ரோகஸ்ய பாவகா, நோய் இல்லாத நிலை. இந்த நோய் இல்லாத நிலை வாதபித்த கபங்களை சார்ந்தும், தாதுக்களை சார்ந்தும், மலங்களை சார்ந்தும், அக்னியை சார்ந்தும், சுற்றுச்சூழலை சார்ந்தும் இருக்கு. இதுல ஒவ்வொரு மனுஷன் பிறக்கும் போதே இவன் இப்படித்தான் இருப்பான், இவனுக்கு இப்படி எல்லாம் ரோகம் வரும் அப்படிங்கறத நம்ம சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு பிரகிருதி விகிருதி விஜயானம்னு பேர். இல்ல சுஸ்ருத சம்ஹிதையில பார்த்தா இவர் எப்படி எழுதினாருங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. சுக்ரசோனிதம் கர்ப்பாசயஸ்தம் ஆத்ம பிரகிருதி விகார சமூர்ச்சிதம் கர்ப்பயத்யுச்சதே தம் சேதனாவஸ்திதம் வாயுர்வு பஜதி தேஜயேனம் பஜதி ஆபக்லேதயந்தி பிரதிவீ சம்ஹந்தி ஆகாசம் விவர்தயதி ஏவம் விவர்திதா சயதா அஸ்தபாத ஜிஹ்வாகிரணகர்ண நிதம்பாதிபி ரங்கேகி உபேதஸ்ததா சரீரமிதி சம்ஞாம் லபதே. முதல் கேள்வியே பிறந்த உடனே இழக்க, பிறந்த உடனேயே வந்து அழிவை நோக்கி போகிறது. இந்த உடலுக்கு சரீரம் என்று பெயர், சரீரம் என்று சொன்னால் சீரியதே என்று அர்த்தம். அழியப்பட்ட உடம்பை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும்? முதல் கேள்வி ஆயுர்வேதிக் அனாட்டமி கதிதா புருஷியம். சீரியதே இது சரீரம், அழிய போறதப்பா, இது எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்? இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணுமானே, எதுக்கு கண்டதை சாப்பிடப்படாதா? ஒருத்தன் கேட்கிறார், மைத்ரேயா மித்யாவாதி மைத்ரேயன்னு ஒருத்தர் இருந்தார். என்னத்திலையும் ஒருத்தர் மாத்தி பேசுறதுக்கு ஒருத்தர் இருப்பான் பாருங்க. மித்யாவாதி மைத்ரேயர் கேட்கிறார், இது என்ன சார் இது, இதெல்லாம் எதுக்கு? அப்ப அதுக்கு பதில் வருது, தேக் தி பிரதிக்ஷணம் உபஜீயதே புக்தரசேன இது தேகா. அன்னைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு போஷக்கிறதுனால இது தேகம், சரீரத்தை தேகம்னு ஆக்குறதுக்கு தான் இந்த ஆயுர்வேத சாஸ்திரம் வருது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன்,
உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானறி யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் தேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதனாலதான் சரகர்த்தனா சர்வமன்யத் பரித்தியஜ்ஜ, அப்படியே கீதையில வரப்பட்டது அப்படியே தூக்கி போடுற, சர்வமன்யத் பரித்தியஜ்ஜ சரீரம் அனுபாலையே, எல்லாத்தையும் விட்டுடு, உடம்ப பார்த்துக்கும், உடம்ப பார்த்துக்கணும். ஏன் உடம்ப பார்த்துக்கணும்? அறம்பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூல காரணம். இந்த தர்மம் அர்த்தம் ஒருத்தனுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துருது அனுபவக்காண்டு மெடிடேட் பண்ண முடியுமோ? தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் எல்லாத்துக்குமே அறம் பொருள் இன்பம் வீடு. அதான் திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காத்துப்பால் மூணு வச்சார். திருக்குறள்ல வந்து மோக்ஷப்பால் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு வீடு சொல்லியிருக்காரான, அறத்திலேயே வீடு வந்துருது. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் விலை. திருக்குறள்ல ஒரு சாப்டர் ஆயுர்வேதம் 81வது அத்தியாயம் ஆயுர்வேதம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று, மிகினும் கூடினாலும் குறையினும் குறைந்தாலும் நோய் செய்யும் நோயை உண்டாக்கும் நூலோர் ஆயுர்வேதம் படிச்சவா வழிமுதலா வாதவித்தகம் அப்படின்னு பரிமேலழகர். ஆயுர்வேதம் வந்து எங்கெல்லாமும் இருந்திருக்கு. ஆயுர்வேதம் சிலப்பதிகாரத்துல இந்திரவழுவூர் எடுத்த காதையில வீழ்குடி உழவரோடு விளங்கிய கொள்கை ஆயுள் வேதரும் காலக்கணிதரும் பால் வகை தெரிந்த பன்முறை இருக்கையும் அப்படின்னு வருது. ஆயுர்வேதம் படிச்சவாளுக்கு ஒரு தெருவே இருந்திருக்கு. சர்ஜன்ஸுக்கு எல்லாம் மானியம் வழங்கியிருக்கா. திருக்கோவிலூர் கல்வெட்டுல சர்ஜன்ஸுக்கு மானியம் வழங்கி குலசேகர ஆழ்வார் பாடின பாடல்கள்ல ஒருத்தனுக்கு சர்ஜன் அவருக்கு தெரியும் ஒரு ஏனோ ரெக்ட லேப்சஸ் வருது, வலியால துடிக்கிறான். இவர் என்ன பண்றார்? கத்தியால அறுத்து விட்டு கேட்டரைஸ் பண்றாரு. பெரிய லேப்சஸ் விஸ்ட்ல சர்ஜரி பண்றார். உடனே அவனுக்கு ஒரு சுகம் வருது. அப்ப என்ன பண்றார்? வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் தீராத காதல் நோயாளன் போல் அப்படிங்கிற. இவன் கத்தி இல்லையா வச்சான், அப்ப இவன் கோவம் இல்லையா வரணும்? கோவம் வரல, இவன் தெய்வம் ஆயிட்டானே. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் தீராத காதல் நோயாளன் போல் அப்படின்னு பாடுறார். இதுல வந்து இவர் பெரியவர் இருக்கிறதுனால ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்றேன். இப்ப நாங்க நவீனப்படுத்திய ஆயுர்வேதத்தை நவீன மருத்துவர்களுடைய உதவியுடன் பலவிதமான விஷயங்களை செய்து ஆயுர்வேதத்தில் அநேக ரிசர்ச் எல்லாம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல இந்த வாதபித்த கபங்களை நம்ம பிரம்மா விஷ்ணுவா சிவனா பார்க்கறது ஒரு நிலை, வாதபித்த கபங்களை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியா பார்ப்பது ஒரு நிலை, வாதபித்த கபங்களை பிரம்மா காயத்ரி சாவித்ரி சரஸ்வதியாக பார்ப்பது ஒரு நிலை. இப்பொழுது நாங்க டாக்டர் ஸ்ரீதர் சார் ஒண்ணு கேளுங்க, வாதபித்த கபங்களை இப்ப எப்படி பாக்கிறோம்னா, டோபமைன் எல்லாம் வாதமாகவும் செரட்டோனின் பித்தமாகவும் காபா அண்ட் இஸ்டமின் கபமாகவும் எங்களுக்கு தெரிகிறது. இது ஒரு வளர்ச்சியின் பரிணாமம். செரட்டோனின் யாருக்கு இல்லையோ அவன் அப்படியே சோர்ந்து சோகமா போயிடுவான். அதுக்குதான் பித்தத்தை சொல்லும் போது பக்தி ஊஷ்ம அபிலாஷ வாழ்க்கையில் பிடிப்பு ஆர்வம் சந்தோஷம் பித்தம், அது போயிடுதுன்னா சோர்ந்து போவான். செலக்டிவ் செரட்டோனின் ரீ அப்டேட் எஸ்எஸ்ஆர்ஐ கொடுக்கறா எங்கள்ட்ட இருக்கு, செயின்ட் ஜான்ஸ் வார்ட் இருக்கு, தகரம் இருக்கு, அது கொடுத்தோம்னா அவனுக்கு ஊஷம். இதெல்லாம் எங்க இருக்கு? தத்ர பக்குவாசையோ விசேஷன அப்படிங்கறது வேதம். ஆரோக்கியமே பக்குவாசயத்துல இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கு. அதனாலதான் கோஷ்ட சுத்தி பிராணோபான வியாபானோமே சுத்தியந்தாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. எல்லாம் இந்த பக்குவாசயத்துலதான். 10 கோடிக்கு மேல நியூரான்ஸ் இந்த பக்குவாசயத்துல இருக்கு. கட் பிரெயின் ஒரு மெக்கானிசம் இருக்கு. 5-HT கோலிசிஸ்டின் செரட்டோனின் இதெல்லாம் பக்குவாசயத்துல உண்டு. நாங்க இந்த வஸ்தி என்று சொல்லக்கூடிய சோதனை சிகிச்சையை செய்யும் பொழுது செரட்டோனின் போன்றவை கூடுகின்றன. அதுதான் அந்த ஆரோக்கிய லட்சணம் சொஸ்த சம்ரட்சணம் நம்மளால் செய்ய முடிகிறது. ஆயுர்வேதத்தில் வாதபித்த கபங்களை தெரிந்து அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அக்னி. இந்த அக்னி தான் பகவான். ஆல் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை இம்பயர்மெண்ட் ஆஃப் அக்னி. அக்னியினுடைய துஷ்டியினாலதான் நோய்கள் வருகின்றன. அகம் வைஸ்வானரோ பூதா பிராணி நாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பசாமி சதுர்விதம். இந்த அன்னங்கள் எல்லாம் ஜீரணம் பண்றது அக்னி. இந்த அக்னி பகவானுடைய சுரூபமா இருக்கு. அதனாலதான் சாப்பிடுது. இஃப் யூ கோ டு தி வெஸ்ட் ஈட்டிங் இஸ் சோசியல் ஹேபிட், பட் இன் ஈஸ்ட் ஈட்டிங் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல். நம்ம மௌனேன பௌக்தவியம், சாப்பிடும் போது பேசப்படாது. சாப்பிடும் போது பயில்ஸுக்கு மருந்து கேட்பான், சார் ரெண்டு நாளா எங்க மாமியாருக்கு இடுப்பு ஒலிக்கிறார் சாப்பிட்டு வரீங்க, அதனாலதான் தனியா போய் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. சபச்சு சாப்பிடணும், இடையில் குடியேல் கடையில் மறவேல் ஔவையார் சொன்னது. கடைசிதான் தண்ணி குடிக்கணும். இதுக்கெல்லாம் பிலாசபி பிசியாலஜி பேசணும்னா நிறைய பேசலாம். சாப்பிடும் போது எல்லா ரசங்களும் இருக்கணும், மதுரம் அமலம் லவணம் கடுவு திக்தம் கஷாயம்
புல்லுக்கு பகவானுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதியா நினைச்சுக்கணும். நன்னா சவச்சு சாப்பிடணும், கண்டதையும் சாப்பிடப்படாது. எப்படி சாப்பிடணும், கண்டபடியும் சாப்பிடப்படாது. இந்த ரிமோட் கண்ட்ரோல வச்சு இப்படியே அமுக்கிண்டே சாப்பிடறான். இங்க மட்டும் ஆர்த்தரைட்டிஸ் வருது, டிஜிட்டல் இன்டர்ஃபாலஞ்சியல் ஜாயிண்ட் ஆர்த்தரைட்டிஸ் பேர். இங்க மட்டும் வலியோடு வர, என்ன சலே வாதே சலே ஜித்தே, ஒரு புரோகிராம ஒரு நேரத்துக்கு பார்க்க முடியல. டிவியினால வாதவித்த கபங்கள் கெட்டு போய் ஓஜஸ் கிடறது. ஓஜோசி சகோசி பலமசி எல்லாம் போச்சு, நிமிந்து உட்கார முடியல. நீத்த குழந்தைகளுக்கு ஜெபம் பண்ணனா அப்படி தூண்ல சாஞ்சிக்க வேண்டியிருக்கு, கால நீட்டிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஆரோக்கியஹீனதா, ஆரோக்கியஹீனதா. உணவை நம்ம ருசிச்சு சாப்பிடணும். உணவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும். இட்லியினையும் வடையை நீங்க சாப்பிட்டேன்னா, ஓ இட்லி லவ் யூன்னு சொல்லிட்டு சாப்பிடணும். ஓ வடை ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு எதுக்கு இப்படி சாப்பிடணும்னு சொன்னா, இந்த சாப்பாடு அன்ன ரத்தம் உங்க சைதன்யமா மாறுது. ரசாத ரத்தம் ததோ மாம்சம், மாம்சா மேதோ அஸ்திஜ அஸ்தினோ மஜ்ஜா தத சுக்ரம் சுக்ராது கர்ப்ப. நீங்க சாப்பிடுற இட்லி வடை பூண் இட்லி வடை ஆகாரம் உங்க குழந்தைய பாதிக்கும். உங்க பழைய காலத்துலதான் ரெண்டு போஜனம் தான் இருக்கு, மத்திய மத்திய போஜனம் கிடையாது. டீ காபி எல்லாம் கூட பின்னாடி வந்ததுதான். நம்ம இந்திய பாரதிய வெஜிடபிள்னா சிராதத்துக்கு யூஸ் பண்ற வெஜிடபிள். தட்டை பயிர்கள் தட்டை பயிர்கள் மொச்சை தகையல் கண்டு கொட்டை உருளைக்கிழங்கில் கொடியதோர் வாய்வு தோன்றும் அப்படின்னு ஒரு பாடல் ஒரு சித்தர். பட் பிற்காலத்துல வந்ததுதான், பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு இங்க வரலையே. நல்ல எண்ணெய், இப்ப எண்ணெய பத்தி பேசும்பொழுது ஆயுர்வேதத்துல கிருதத்தை சாப்பிடறா நிறைய கொலஸ்ட்ரால் வருது அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லல. நான் பூரணமா படிச்சுவேன். நெய் குடுக்கறதுக்கு வாதபித்தோத்தரே கஃபே மந்தே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. யாருக்கு வாதபித்தங்கள் அதிகரித்து கஃபம் குறைந்து அக்னி ஜுவாலையோடு கூடி தினப்படி வியாமம் இருக்குமோ, எக்ஸசைஸ் பண்ண அப்பதான் நெய் குடுக்கணும்னு ஒரு தாங்குகிறதையும் சிகிச்சாஸ்தானம் முதல் சாப்டர்ல பிரமாணமே இருக்கு. அதுக்கு இந்தி வியாக்கியானம் இருக்கு. ஆயுர்வேதம்னா நெய் எல்லாம் பாதி பேர் இதை கெடுக்கிறது ஆள்கள் தப்பு தப்பா சாஸ்திர பாடம் இல்லாதவா சிகிச்சை பண்ண போய் வந்ததுதான் இந்த சிஸ்டம் இப்படி ஆச்சு. மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் சொன்னது ஒண்ணுதான், நெய்ய தூக்கி வெளியில இறிக்கும், சாச்சுரேட்டட். வெளியில இறுகினா உள்ள இருக்கும். பிண்டே ததா பிரம்மாண்டே, அண்டத்தில் இருப்பது பிண்டம், பிண்டத்தில் இருப்பது அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்று. தேங்காய் எண்ணெய் தூக்கி ஈரிகிறோம், உள்ள வச்சா ஈரிகிறோம். அப்ப நடந்தா ஈரிகாது, இது அசக்கா ஈரிகாது. அதே மாதிரி நல்ல எண்ணெய், இதுக்கு அர்த்தாபத்தி ஞானம். ரெண்டு குழந்தைகள், மூத்த குழந்தை நன்னா படிக்கும் நானா, அவ்வளவுதான். மூத்த குழந்தை ரொம்ப நன்னா படிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டாவது படிக்க மாட்டான்னு அர்த்தம். அர்த்தாபத்தி. அதே மாதிரி நல்ல எண்ணெய்னு சொன்னா என்ன அர்த்தம், மற்ற எண்ணெய்களுக்கு தேகத்தை பண்ணக்கூடிய ஒரு கொடுதல் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப எல்லாம் மாறி போச்சு. அதனால ஆயுர்வேதமும் அலோபதியும் நான் மாடர்ன் மெடிசன் நன்னா படிக்கிற பாக்கியம் கிடைச்சது. நன்னா படிச்சுட்டு மாடர்ன் மெடிசன் பண்ணும்பொழுது ஆயுர்வேதத்தை தப்பு இல்லாமல் செய்ய முடிகிறது. எனக்கு எது முடியும், எனக்கு எது முடியாது என்ற ஒரு விசேஷ ஞானகா எனக்கு கிடைக்கிறது. நோய் அமெரிக்கால போய் நான் எத்தனையோ டாக்டர்ஸுக்கு ஆயுர்வேதம் சொல்லி கொடுக்குறேன். எப்படி நான் அவன் என்ன சொல்றா, சார் உங்க சிஸ்டத்தை படிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கான்சியஸ் நோயாளி நல்லா இருந்தா போதும். வந்துடுது, பெரிய பிசினஸ் ஆயிடுது, கிட்னியை எடுக்கிறாங்கறா என்னெல்லாமோ பேசுறா, பயமா இருக்கு. நல்ல வைத்தியர் கிடைக்கிறது மகாபாக்கியம், நல்ல கொண்டாட்டி கிடைக்கிறது பாக்கியம், நல்ல குழந்தைகள் கிடைக்கிற நல்ல வாத்தியார் கிடைக்கிறது, நல்ல வைத்தியர் கிடைக்கிறதும் வைத்தியங்கிற வார்த்தைக்கே வித்தையை கொடுக்கக்கூடியவர் அர்த்தம். என்ன வித்தை, ஆரோக்கிய வித்தை. டாக்டர்னு சொன்னா ஆசிரியர்னு அர்த்தம். எல்லாம் கமர்ஷியல். அமெரிக்கா போயிருந்தபோது ஒருத்தன் என்கிட்ட வந்து சொன்னான், சிவனப்பிராசர் செவனர் தாத்த மாதிரி செவனப்பிராசம் நான் பண்ணிருக்கேன் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். ஒருத்தன் கிண்டான் லேகியத்தை, லேகியத்தை இப்படியே கிண்டின் இருக்கான். ஒரு 75 வயசு பிறந்தவர் வந்து இப்படியே கிண்டறார், கிண்டறார். அவர் கையில வாட்ச் இருக்கு. நான் கேட்டேன், ரிக்வேதத்துல ஏதியா வாட்ச், அட்வர்டைஸ்மெண்ட்ல வாட்ச் போட்டிருக்கேன் கேட்டேன். அவனுக்கு பதில் சொல்ல முடியல. செவனப்பிராசம் பிஸ்கெட் வந்துடுத்து, செவனப்பிராசம் ஆஃப்டர் ஷேவ் லோஷன் வந்துடுத்து. பயமா இருக்கு, பயமா இருக்கு. சாஸ்திரம் போற போக்க பார்த்தா பயமா இருக்கு. என்னென்னமோ அடைச்சு கேப்சூல்ல பண்ணு, ஒரு கிளினிக்கல் ஸ்டடி பண்ணாம. அதனால
நல்ல வைத்தியர்கள். அதனால தான் நாங்கள் ஒதுங்கி கிராமத்தில் இருக்கோம், ஒதுங்கி அங்கே ஒன்றுண்டு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு ஆயுர்வேத குருகுலத்தை வச்சுருக்கோம். 20 குழந்தைகள் படிக்கிற எல்லாம் படித்து டாக்டர்கள் ஔஷதங்கள் எல்லாம் கல்டிவேட் பண்ணுறோம். பழைய சம்பிரதாயம் தாத்தாவுடையது நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன், ஒரு குருவனுடைய அனுகிரகமாக ஒன்றும் தெரியாத மூடன் என்னுடைய வாழ்வுக்கு கல்வி அறிவு தந்தது ஆச்சாரியர். அதனால அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனால இந்த சயின்ஸ் இருக்க எப்பொழுதும் வந்து ஒருத்தனுக்கு பலவிதமான ஞானம் வரலாம். ஒன்று முயற்சியினால வரலாம், இன்னொன்று குரு கடாட்சத்தினால வரலாம். எனது ஆசிரியரை நான் சந்தித்தேன், எனது ஆசிரியருக்கு பரமாச்சாரியால் குரு, என்னுடைய சத்குருவான பரமஹம்ச யோகானந்தருடைய அனுகிரகமும் எனக்கு கிடைத்தது. ஐ திங்க் கொஞ்சம் பேசட்டுமா, நிறுத்திக்கிட்டும் பேசலாமா? சரி. இவ்வாறு இனி ஆயுர்வேதத்தில் முக்கியமா மூன்று விஷயமான ரோகங்களுக்கு மூன்று விதமான காரணங்களை பத்தி இப்போ நம்ம ஆயுர்வேதம்னா என்ன பார்த்தோம், உடம்ப சரீரம்னு பார்த்தோம், இந்த உடம்பையே தேகோ தேவாலய புரோக்தா, இந்த உடம்புல இருக்கிற அவயவங்கள் எல்லாம் தேவதைகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த துஜஸ்தம்பத்தை வர்டிபரல் காடத்தை தான் நம்ம வந்து கோவிலினுடைய துஜஸ்தம்பமா பார்த்தோம். அக்னி இங்க இருக்கு, ஹிருதயம் ஒரு ஸ்தானம், கண்ணு வந்து சூரியனுடைய ஸ்தானம். இதுதான் ஆயுர்வேதிக் அனாட்டமி. ஆண் குறி பிரஜாபதி, பெண் குறி அது ஒரு தேவதை, லக்ஷ்மி ஒரு இடத்துல இருக்கா, பிள்ளையார் ஒரு இடத்துல இருக்கார், மூலாதார சக்கரத்தில் பிள்ளையார் இருக்கார். இதில் பாருங்கோ, பிள்ளையாருங்கிற ஒரு பிரதிவி தத்துவமா இருக்கார். யாருமே பிள்ளையார் மெல்லிசா வரையறதில்லை. பிள்ளையாருங்கிறது ஒரு சந்தர்ப்பணம், பிரதிவியா இருக்கார், பிரதிவி அப்பு பூதமா இருக்கு. அந்த பிள்ளையாருக்கு நம்ம என்ன பழம் கொடுக்கறோம், கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம், விளாம் பழத்தை கொடுக்கறோம், நாவல் பழத்தை கொடுக்கறோம். அது வந்து கஃபம் உத்கிருஷ்டமா அவஸ்தையில இந்த ரெண்டு பழம் தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இன்னைக்கு நீங்க டயபெட்டிஸ் இருந்தா விளாம் பழம் கொடுக்கலாம், ஜம்பு பழம் கொடுக்கலாம். அவ்வளவும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு போடப்பட்ட இலை குழை அவ்வளவும் ஃபைபர் தான், அவ்வளவும் இலையும் குழையும். அதனால அதை கொடுக்கறோம். அதுக்கப்புறம் நம்ம கொய்யாப்பழம் கொடுக்கறோம், பீஜபூரகம் கொய்யாப்பழம். இந்த ஆகாரங்களும் தேவதைகளும் இது எல்லாத்துக்குமே தொடர் வேறுபடுத்தி வச்சுட்டு போயிட்டா ஒன்னுல இருந்து ஒன்ன பிரிக்க முடியல. அறுபடை வீடு சொல்லும் போது கூட அறுபடை வீடுன்னு பார்த்தா வெளியில இங்க இருந்து திருச்செந்தூர் அதுக்கு போனேன் இங்க போனேங்கிறான். நம்ம புஸ்தகங்கள் எப்படி இருக்கு, மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் மணிபூரகம் அநாதம் விசித்தி ஆக்ஞா குன்றுதோராடல் இங்க இருக்குங்கிறான், வேல்ங்கிறது ஞானம்ங்கிறான். இப்படி ஆயுர்வேதத்தை நீங்க எடுத்து பார்த்தா அற்புதங்கள். அதுல கதிதாபுருஷியம்னு ஒரு சாப்டர் இல்ல, என்ன கேள்வி, இறந்த பிறகு என்ன நடக்கிறதுங்கிற என்கிட்ட கேட்காதையாங்கிற அக்னிமேஷர். இதை மட்டும் கேட்காத, கடோபநிஷத்தினுடைய அப்படியே இது வருது. புத்தி இந்திரிய மனோவர்த்தானாம் வித்யாதி யோகதரம்பரம் சதுர்விம்சதி கோயேச ராசி புருஷ சம்யகா ரதஸ்தமோபியாம் நிர்முக்த தம்யோகோ அயமனந்தவான் தாப்பியாம் நிராகிருதாபியாம் சத்வபுத்தியா நிவர்த்ததே அத்திர கர்மபலம் சாத்திர ஞானம் சாத்திர பிரதிஷ்டிதம் அத்திர மோக சுகம் துக்கம் ஜீவிதம் மரணம் சுதா ஏவம் யோ வேத தத்வேன சவேத பிரலயோதயோ பாரம்பரியம் சிகிச்சாந்த ஞாதவியம் எத்த கஞ்சனா அகங்கார பலம் கர்ம தேகாந்தர கதிஸ்மிருதிக்கு வித்தியதே சதிபூதானாம் காரணே தேகமந்தரா கரணானி மனோபுத்தி புத்தி கர்மேந்திரியானி கர்த்து சம்யோகம் ஜம்ம வேதனா புத்திரேவத. அகங்காரம் ஒரு நோய் ஆயுர்வேதத்தில். கேன்சரை பத்தி சொல்லும் போது நான் என்கிற அகங்காரமானது செல்லுலர் லெவல்ல ஆக்ட் பண்ணி அந்த செல்லை மல்டிப்ளை பண்ண வைக்கிறது. ஓரொரு செல்லிலையும் அகங்காரம் ஒர்க் பண்றதுனால வாயுர் விபச்சதி தேஜயேனம் பச்சதி ஆப கிளேதயந்தி பிரதிவி சம்ஹந்தி ஆகாசம் விவரதையதி மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் ஏவம் விவர்த்திதகா அப்படின்னு சொல்றா. இது வந்து சதாசிரியா ஒரு ஆயுர்வேதம் படிச்ச ஒரு ஆளால இதை வியாக்கியானப்படுத்த முடியாது. நவீன மருத்துவமும் தெரிஞ்சா இதனுடைய ருசி அப்படி அறியலாம். மந்த் வைஸ் ஃபீட்டல் டெவலப்மெண்ட், ஓரொரு மாசம் இந்த கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள குழந்தை வளர்றத சுஸ்ருதர் சொல்றார். இன்னைக்கு அவா சொல்ற எம்பிரியாலஜி அப்படியே இருக்கு. எப்படித்தான் அந்த ஆள் சொன்னார், என்ன பண்ணினார் ஒண்ணுமே தெரியல. பிரதமே மாசே கலலம் ஜாயதே, முதம மாசம் கலலமா இருக்கு தெளிவில்லாம இருக்கு. துதியே சீத ஊஷ்ம அநிரைரவி பிரபஸ்மானானாம் மகாபூதானாம் கனசஞ்சாயதே எதப்பிண்டக பூமான் ஸ்ரீச்சேது பேசி நபும்சகா சேதர்புதமிதி திதியே அங்கப்பிரத்யங்க விபாக சூக்ஷ்மோ பவதி துகிருத நாம்ச நாரீம் துகிருதினீம் ஆசக்ஷதே துகிருத விமானாது குப்ஜம் குணிம் கஜம் ஜடம் வாமனம் விகாரக்ஷம் அனக்ஷம் புத்திரம் வா சுதம் ஜனயதி பஞ்சமே மனப்பிரதிபுத்திதரம் பவதி சஷ்டே புத்திஹி சப்தமே சர்வாங்க பிரத்யங்க விபாகா பிரவியுக்ததரகா நவம தசம ஏகாதச துவாதசானாம் அந்யதமஸ்மின் ஜாயதே அதோ அந்யதா விகாரோ பவதி கர்ப்போபனிஷத். புரட்டி எடுத்துட்டேன் இதுக்கு வேக்கம். நான் பேசினா கிட்டத்தட்ட 300 ஸ்லோகம் இது, சிம்பிளா சொன்னேன். எதுக்கு சொல்றேன், எல்லாமே இருக்கு, அதை நம்ம பிரகாசப்படுத்தல. இப்ப ஆயுர்வேதத்துல எல்லாம் சொல்லியிருக்குங்கிறனால ஆயுர்வேதம் எல்லா மருத்துவ முறைகளும் சிறந்ததுதான். இப்ப நடைமுறையில ஒரு அக்யூட் எமர்ஜென்சி, ஒரு அக்யூட் ஹார்ட் அட்டாக், ஒரு அக்யூட் ட்ரோமா வந்தா அந்த கல்வி முறை அழிந்து போதனால மாணவர்களுக்கு ட்ரைனிங் இல்லை. அதுக்கெல்லாம் மாடர்ன் மெடிசன் தான் தெரிஞ்சது. என்னுடைய சுருக்கமான எண்ணம் என்னன்னா, ஆயுர்வேத மருத்துவர்கள் நவீன மருத்துவ விழிப்புணர்வு பிராக்டிஸ் இல்லை, விழிப்புணர்வு ஏற்பட்டால் தவறு குறையும்.
அதே போல பிரெயினை பத்தி இவர் சொன்னார், சொல்லலேன்னு சரகத்துல கியந்த சரசியம்னு ஒரு சாப்டர் இருக்கு, 17வது அத்தியாயம் சூத்திரஸ்தானம், அதுல கான்சியஸ்னஸ் ஓரியன்டேஷன் அவேர்னஸ் இன்சைட் அவ்வளவு பத்தி சொல்லியிருக்கு. சிவபார்வதி தத்துவம் சொல்லும் போது ஹேண்டட்னஸ் பத்தி சொல்லியிருக்கு, வலது கையில எழுதினா ஸ்பீச் சென்டர் வில் பி ஆன் தி லெப்ட் சைட், ஆம்பி டெக்ஸ்ட்ராலிட்டி அதை பத்தி எல்லாம் டாக்குமெண்ட் இருக்கு. அப்புறம் கிரேனியல் நர்ஸ்ல 12 கிரேனியல் நர்ஸும் சரக சம்ஹிதா வாத வியாதியில அர்த்திதத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் மசில்ஸ பத்தி சொல்லியிருக்கு, தோனை பத்தி சொல்லியிருக்கு, ரிஃப்ளெக்ஸ் சொல்லல, ரிஃப்ளெக்ஸ் வந்து பின்னாடி வந்ததுதான், ரிஃப்ளெக்ஸ் சொல்லல, பிளாடர் பத்தி, அர்ஜென்சி, ஃப்ரீக்வன்சி, இன்கான்டினன்ஸ், ட்ரிப்ளிங், ஓவர் ஃபுளோ, ஏட்டோனிசிட்டி இவ்வளவு சொல்லியிருக்கு. எப்பிலெப்சி, எப்பிலெப்சி எல்லாம் அபஸ்மாரம் கிரகத்திலிருந்து வருவதாகவும் அவன் கடப்பதாகவும், ரஜஸ் தமஸ் என்ற குணங்கள் தூண்டப்படுவதால் அது வெட்டு நோய் காக்காய் வலிப்பு நோயாக வருவதாகவும் எல்லாம் புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சகவ்யம், சிவபூஜை, வில்வபத்திர பிரயோகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் சொல்லல, பெரிஃபரல் நர்வ்ஸ், கை கரபாதையோகோ தாகம் சிக்கனதா தேகே அப்படிங்கிறார். கரபாதையோகோ தாகம்னா என்ன? பெரிஃபரல் நியூரோபதி. டயபெட்டிஸ் பத்தி சுஸ்ருதர் சொன்னதெல்லாம் நினைச்சா அசந்து போவேள். ஆசியா சுகம், சொப்ன சுகம், ததீனி, கிராமிய, ஔதக, ஆனூப, ரசாகா, பயாம்சி, நவாநபானம், குட வைகிரதஞ்ச, ஆசியா சுகம், அப்படியே சோஃபா கம்பட்டில் உட்காந்து சுகமா இருக்கிறது 18 வயசுல. சொப்ன சுகம், அப்படியே கையை எப்படி வச்சுட்டு படுத்துக்கிறது. ததீனி, தயிரை விட்டு சாப்பிடுறது. கிராமிய, ஔதக, ஆனூப, ரசாகா, ஆல் தீஸ் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சாப்பிடுறது. வேலைக்கு போகாம படுத்து தூங்குறது. நவான பானம், புதுசா உள்ள புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இன்ட்ரோடியூஸ் பண்றேன், எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறது. எனிதிங் நியூ இட் இஸ் ட்ரைடு சாப்பிடுறது. பிரமேக ஹேது கஃபஹ்ருஷ சர்வம், 18 வயசுல இவன் தொடங்குறான், 40 வயசுல டயபெட்டிஸ் வருது. இந்த டயபெட்டிஸ் வருது, அந்த நோய் வருது, இந்த நோய் வருதுன்னு சொல்லிட்டு நீ வந்து தெய்வம் கொடுத்துடுது சொல்லாதே, கர்மா கொடுத்துடுது சொல்லாதே, அவன் கொடுத்துட்டான்னு சொல்லாதே. யாரு கொடுத்துட்டான்? பிதிர்தான், ந பிதிர்தான், ந யக்ஷான், ந ராட்சசான், இவங்கள்லாம் தரல. பிரஜாபராதம் தம் வித்யாத் புருவதே சர்வகா, நீ உண்டாக்கினப்பா, யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. உதீரணம் கதிமதாம் உதீரணானாம் ச நிக்ரஹா, சேவனம் சாகஜானாம் நாரீணாம் அதிசேவனம், கர்மகாலாதி பாதஸ்ய மித்யாரம்பஸ்ய கர்மணாம், வினயாச்சார லோபஜ பூஜ்யானாம் அபிகர்ஷணம், யஸ்யான்ன திருஷானாம் ரீமோக சமத்துதம், பிரஜாபராதம் ஜானியா சர்வதோஷ பிரகோபனம், மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீ வில் இஸ் தி காஸ் ஃபார் டாய்லெட், போனன்னு நினைக்கிறது, போகாம இருக்கிறது, போகாம இருக்கிற நேரத்துல போறது, சக்திக்கு மீறி அளவு சாப்பிடுறது, எதை செய்யப்படாதோ அதை செய்யறது, இப்படி எல்லாம் வாழ்க்கையை கெடுத்து திருதோஷ பிரகோ, மோஸ்ட் ஆஃப் தி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் ஆர் செல்ஃப் கிரியேட்டட். நீ ரோட்ல போயிட்டே இருக்கும், ஒரு மரம் விடுறது, கால் முறிஞ்சு போறது, அது வேற, பட் நிஜ ரோகங்கள் என்பது வேற. இப்படி எல்லாமே சொல்லி கிட்டத்தட்ட 100,000 ஸ்லோகம், 12,000 ஸ்லோகங்கள் இருக்கு. இதுல சரக சம்ஹிதை, சுஸ்ருத சம்ஹிதை, மாதவ நிதானம் என்னெல்லாமோ ஏகப்பட்ட புஸ்தகங்கள். நானும் 2-3 புஸ்தகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதிட்டு இருக்கேன். பாடம் சொல்லி கொடுக்கறது, வியாக்கியானம் இருக்கிறது, பிரசிக்ஷை பண்றது, மருந்து செய்யறது, இப்படியே எதுக்கு சொல்றேன், அவ்வளவு அழகு சாஸ்திரம். இதெல்லாம் தெய்வத்தின் குரல்ல பெரியவா சொல்லியிருக்கா. ஓ பிரம்மி வல்லாரை இருக்கு, இந்த பிரம்மின்னு ஏன் பேர் வந்தது? பிரம்மா சமஸ்கிருதத்துல ஸ்ரீலிங்கம், பிரம்மி, பிரம்மாடைய வைஃப் பிரம்மி, பிரம்மி யாரு? சரஸ்வதி. இப்ப உள்ள சரஸ்வதி இல்ல, நீ வெளியில இருந்து சரஸ்வதியை கொடு, பிரம்மி. அந்த மண்டூகபரணி, சென்டல்லா, ஏசியாட்டிக்கா எடுத்து இப்படி பிடிச்சா 2 கார்டெக்ஸ் ஒரு மெடுல்லா மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படி திரவியங்கள், துளசின்னு ஏன் பேர் வந்தது, இதுன்னு ஏன் பேர் வந்தது, ஒன்னொன்னுக்கும் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இவற்றை எல்லாம் கூறி நான் கடைசி நேரம் இருந்தால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறேன். குவஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ஏதாவது இருந்தால் அவர்கள் அனுமதித்தால் கடைசி பதிலளிக்கிறேன். பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் பெரியவர் முன்னிலையில் பேச வாய்ப்பு கிடைத்ததை மகாபாக்கியமாக கருதுகிறேன்.